Live God in our hearts forever. Hi friends, I am Martin. Friends, in the video lerndu classes mattum adanudaiya vagigal patti teliva detail a padipom vaanga. So friends, in the video la vande video patti teliva detail a poradhukku munnadi இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ் பற்றி திருமுருகன் சார் பல நாட்களாக கேட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி தான் அதற்கான நாள் அமைஞ்சிருக்கு எனக்கு. ஸோ இன்னிலிருந்து நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸோ திருமுருகன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த கிளாஸஸ் பற்றி தெளிவாக பார்ப்போம். கிளாஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது, கிளாஸஸில் வந்து இரண்டு வகையான கிளாஸஸ் இருக்குது. ஒன்று டிபெண்டன்ட் கிளாஸ், இன்னொன்று இன்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ இது ரெண்டையும் பற்றியும் பார்ப்போம். அடுத்தது, மூணாவதாக இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து மூன்று வகைகள் படுது. நவுன் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பற்றி ஒரு அடிப்படை விளக்கம் மட்டும் இந்த வீடியோவில் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த நவுன் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ் பற்றி டீட்டெயிலாக வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ முதலாவதாக, கிளாஸஸ்னால் என்ன? வாட் இஸ் எ கிளாஸ்? கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிளாஸ் அப்படின்னு சொல்லும் வயசில் அந்த கிளாஸ்க்கு வந்து இந்த நான்கு கண்டிஷன்ஸ் ஒத்து வரணும். ஸோ முதல் கண்டிஷனாக, இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இரண்டிற்கு மேற்பட்ட வார்த்தைகள், இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கணும். ஸோ அதுதான் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அடுத்தது, இட் ஹேஸ் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். ஸோ அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்க்குள்ள சப்ஜெக்ட் இருக்கணும், ப்ளஸ் ப்ரெடிகேட் இருக்கணும். ஸோ ப்ரெடிகேட்னா என்னது? வெர்பு ப்ளஸ் டீட்டெயில்ஸ். ஸோ மொத்தத்தில் சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்பு இருக்கணும், டீட்டெயில்ஸ் இருக்கணும் அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்க்குள்ள. அடுத்தது, மூன்றாவதாக, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து சென்டென்ஸ் கிடையாது, மாறாக வாக்கியத்தின் ஒரு பகுதி. அப்படிதான், சரிங்களா? ஸோ அதனால் நான்காவதாக, இட் இஸ் நாட் அ சென்டென்ஸ். கிளாஸ் இஸ் நாட் அ சென்டென்ஸ் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் வந்து வாக்கியம் கிடையாது, அது வாக்கியத்தின் ஒரு பகுதி. கிளாஸ் என்பது வாக்கியத்தின் ஒரு பகுதி. ஓகேங்களா? ஸோ இப்போ அதற்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். ராஜா டிரைவ்ஸ் த கார் ஃபாஸ்ட். ஓகேயா? ஸோ ராஜா டிரைவ்ஸ் த கார் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், இது வந்து கிளாஸ் கிடையாது. ஓகேயா? ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் இருக்குது, வெர்ப் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான், இது ஒரு முழுமை பெற்ற ஒரு சென்டென்ஸ், இது கிளாஸ் கிடையாது. ஆனால் இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள், ராஜா டிரைவ்ஸ் த கார் ஃபாஸ்ட் வென் ஹீ கோஸ் டு தி ஆஃபீஸ். ஓகேயா? ஸோ இதில் ராஜா டிரைவ்ஸ் த கார் ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. ரெண்டாவதாக, வென் ஹீ கோஸ் டு தி ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. ஸோ இந்த வாக்கியம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு உள்ளுக்குள்ள இரண்டு பகுதிகள் இருக்குது. ஒரு பகுதி, ராஜா டிரைவ்ஸ் த கார் ஃபாஸ்ட். இரண்டாவது பகுதி, வென் ஹீ கோஸ் டு தி ஆஃபீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இரண்டு பகுதிகளில் முதல் பகுதி பாருங்கள், ராஜா டிரைவ்ஸ் த கார் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ராஜா டிரைவ்ஸ் த கார் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முழுமை அடைந்த சென்டென்ஸ், அது தனியாக நின்று பொருள் தர முடியும். ஓகேங்களா? ஸோ இதுவும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான், அதில் வந்து சப்ஜெக்ட் இருக்குது ப்ளஸ் வெர்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஆனால் தனியாக நின்று பொருள் தரும். எனவே இது வந்து இன்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேங்களா? இந்த ரெண்டாவது பாருங்கள், வென் ஹீ கோஸ் டு தி ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதில் பாருங்கள், இதுலேயும் சப்ஜெக்ட் இருக்குது, இதுலேயும் வெர்பு இருக்குது. ஓகேங்களா? வென் ஹீ கோஸ் டு தி ஆஃபீஸ் அப்படின்னா அவன் ஆஃபீஸ்க்கு போகும் பொழுது அப்படின்னு அர்த்தம். அவன் ஆஃபீஸ்க்கு போகும் பொழுது அப்படிங்கிறது வந்து ஒரு முழுமை அடையாத ஒரு கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முழுமை அடையாமல் இருக்கிறத தான் டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் வந்து இரண்டு வகைப்படும். ஒன்று வந்து டிபெண்டன்ட் கிளாஸ்,
இரண்டாவது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ கிளாஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். கிளாஸில் ரெண்டு வகைகள் இருக்குது, ஒன்று டிபெண்டன்ட் கிளாஸ், இன்னொன்று இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ இந்த டிபெண்டன்ட் கிளாஸை வந்து சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸை வந்து மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து தனியாக நின்று முழு வாக்கியமாக அமைய முடியாது. கண்டிப்பாக இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் கூட ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்துச்சுன்னா தான் முழுமை அடையும். ஓகேங்களா? ஸோ இரண்டுமே கிளாஸ் தான். இப்போ மேலும் இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். வி ஸ்டார்டட் பிளேயிங் வென் ராஜா கேம். ஓகேங்களா? வி ஸ்டார்டட் பிளேயிங் அப்படிங்கிறது நாங்கள் விளையாட ஆரம்பித்தோம், அது ஒரு முழுமையான ஒரு கிளாஸ். தனியாக எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு பொருள் தரும், முழுமையாக பொருள் தரும், நாங்கள் விளையாட ஆரம்பித்தோம். சரிங்களா? இப்போ இந்த வார்த்தை வென் ராஜா கேம், ராஜா வந்த பொழுது அப்படின்னு அர்த்தம். ராஜா வந்த பொழுது அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து தனியாக பொருள் தராது, தனியாக நிற்க முடியாது. ஸோ அதனால் இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ், இந்த வி ஸ்டார்டட் பிளேயிங் அப்படிங்கிறது இன்டிபெண்டன்ட் கிளாஸ். இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு முழுமையான சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த பஸ். ஓகேங்களா? ஸோ இதில் இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இஃப் யூ நீ வேகமாக ஓடினால், நீ வேகமாக ஓடினால், அதை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது முழுமை அடையலை. அது இது யூ வில் கேட்ச் த பஸ், நீ பஸ்ஸை பிடிப்பாய், இது தனியாக எடுத்து பார்த்தோம்னா முழுமை அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ எனவே இது வந்து யூ வில் கேட்ச் த பஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், இது இஃப் யூ ரன் த ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சபார்டினேட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஒரு முழுமையான வாக்கியம். அதே மாதிரி தோ யூ பிளே வெல் யூ வில் நாட் வின் த மேட்ச். ஸோ தோ யூ பிளே வெல் அப்படிங்கிறது ஒரு பகுதி, அடுத்தது யூ வில் நாட் வின் த மேட்ச் அப்படிங்கிறது இன்னொரு பகுதி. தோ யூ பிளே வெல், நீ சிறப்பாக விளையாடினாலும் முழுமை அடையலை. You will not win the match, நீ வெற்றி பெற மாட்டாய் அப்படிங்கிறத தனியாக எடுத்து பார்த்தோன்னா முழுமை அடைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ், இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளாஸ்னா என்னது, அடுத்தது ரெண்டு வகை, டிபெண்டன்ட் கிளாஸ், அடுத்தது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ அடுத்ததாக இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து மூன்று வகைப்படுது. ஸோ அதுதான் என்னதுலான்னா, ஒன்றாவது நவுன் கிளாஸ், இரண்டாவதாக அப்ஜெக்டிவ் கிளாஸ், மூன்றாவதாக அட்வெர்ப் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நவுன் கிளாஸ், அப்ஜெக்டிவ் கிளாஸ் பற்றி ஒரு அடிப்படை விளக்கம் கொடுத்துருவோம். ஸோ இந்த மூன்று வகையான கிளாஸஸ், டிபெண்டன்ட் கிளாஸஸில் முதல் கிளாஸ் வந்து நவுன் கிளாஸ். ஸோ நவுன் கிளாஸ்னா என்ன அப்படின்னா, எ கிளாஸ் தட் டஸ் த ஒர்க் ஆஃப் அ நவுன் இஸ் அ நவுன் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸ் ஆனது ஒரு நவுன் செய்யக்கூடிய வேலையை ஒரு வாக்கியத்தில் செய்தால் அது வந்து நவுன் கிளாஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கிளாஸ்னால் என்னது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். கிளாஸுங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ அதில் சப்ஜெக்ட் இருக்கும், ப்ரெடிகேட் இருக்கும். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் முழுமையாக எல்லாமே சேர்ந்து ஒரு நவுனாக செயல்படுது. ஸோ முழுமையாக சேர்ந்து ஒரு நவுனாக செயல்படுறதுனால அது வந்து ஒரு நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு அடிப்படை தான். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, தேட் யூ ஹாவ் ஹெல்ப்ட் ப்ளீஸஸ் மீ. ஓகேங்களா? ஸோ தேட் யூ ஹாவ் ஹெல்ப்ட் அப்படிங்கிறது ஒரு பகுதி, ப்ளீஸஸ் மீ அப்படிங்கிறது இரண்டாவது பகுதி. ஸோ இதில் பாருங்கள், ப்ளீஸஸ் அப்படிங்கிறது வெர்பு, இது வந்து டீட்டெயில். ஓகேங்களா? ஸோ தேட் யூ ஹாவ் ஹெல்ப்ட் அப்படிங்கிறது நீ உதவி செய்திருந்தாய் என்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். நீ உதவி செய்தாய் என்பது அப்படின்னு சொல்லிட்டு இது தனியாக நிற்கிது. தேட் யூ ஹாவ் ஹெல்ப்ட் அப்படிங்கிறது நீ உதவி செய்திருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நிற்கிது. ஓகேங்களா? ஸோ இது தனியாக நின்று முழுமையாக சப்ஜெக்டாக செயல்படுது. இந்த ப்ளீஸஸ் வந்து வெர்பாக செயல்படுது, இது வந்து டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ தேட் யூ ஹாவ் ஹெல்ப்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டாக செயல்படுது, முழுமையாக ஒரு நவுனாக செயல்படுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு நவுன் கிளாஸ்க்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? ஸோ இரண்டாவதாக பாருங்கள், அப்ஜெக்டிவ் கிளாஸ்.
ஸோ அப்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் எ கிளாஸ் தட் டஸ் த ஒர்க் ஆஃப் அன் அப்ஜெக்டிவ் இஸ் அன் அப்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸ் வந்து அப்ஜெக்டிவ் செய்யக்கூடிய வேலையை செய்யும் பொழுது அது வந்து அப்ஜெக்டிவ் கிளாஸாக மாறுது. ஸோ எடுத்துக்காட்டாக, த மொபைல் விச் ஹேஸ் அ ஃப்ளிப் கவர் இஸ் மைன். ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீனில் இருக்கிற இந்த வார்த்தைகள் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், விச் ஹேஸ் அ ஃப்ளிப் கவர் அப்படிங்கிறது இந்த நவுனை பற்றி இன்னும் விவரிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்டிவ்னா என்னது? அப்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் த நவுன். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து, இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த மொபைலுங்கிற இந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேங்களா? விவரிக்குது. அதனால் இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகேங்களா? அடுத்தது மூன்றாவதாக அட்வர்ப் கிளாஸ். ஸோ அட்வர்ப்னா என்ன? அதே மாதிரி தான், எ கிளாஸ் தட் டஸ் த ஒர்க் ஆஃப் அன் அட்வர்ப் இஸ் அன் அட்வர்ப் கிளாஸ். ஒரு கிளாஸ் வந்து அட்வர்ப் செய்யக்கூடிய வேலையை செய்தால் அது வந்து அட்வர்ப் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வி ஸ்டார்டட் பிளேயிங் வென் ராஜா கேம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸில் வி ஸ்டார்டட் பிளேயிங் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். வென் ராஜா கேம் அப்படிங்கிறது ராஜா வந்த பொழுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அட்வர்ப் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஸோ நாங்கள் விளையாட ஆரம்பித்தோம் எப்பொழுது? ராஜா வந்த பொழுது விளையாட ஆரம்பித்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வென் ராஜா கேம் அப்படிங்கிறது பாருங்கள், சப்ஜெக்ட் இருக்குது, அடுத்தது வெர்ப் இருக்குது, அடுத்தது ஒரு ப்ரெடிகேட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அட்வர்பாக செயல்படுது. ஸோ அதனால் இது வந்து அட்வர்ப் கிளாஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த விளக்கங்களுடன் நம்ம தொடர்ந்து நவுன் கிளாஸ் பற்றி டீட்டெயிலாக படிப்போம். அடுத்தது வரிசையாக எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக படிப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you very much. Live God in our hearts forever.